அப்பர் சைடுல இருந்து லோயர் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணிட்டேன் சேம் இப்போ லோயர் சைடுல இருந்து அப்பர் சைடுக்கு ஃபோல்ட் பண்ணனும் ஷார்ப்பா ஃபோல்ட் பண்ணனும் மறக்காதீங்க இப்போ நான் லோயர் சைடுல இருந்து அப்பர் சைடு ஃபோல்ட் பண்றேன் சோ பாருங்க ஈஸி தான் ரொம்ப ஈஸி கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இப்போ நாம பண்ண பேப்பரை நான் திருப்பி வச்சு கலர் பண்ண போறேன் ஏன் கலர் பண்ண போறேன்னா வெறும் பாக்ஸா இருந்தா அது நல்லா இருக்காது சோ நாம இந்த கலர் பண்ண போறோம் பாருங்க நான் இந்த இடத்துல ஸ்கெட்சை யூஸ் பண்ணி திருப்பி பண்ணணும் ஏன்னா நம்ம எந்த சைட்ல பண்ணோமோ அதுதான் நமக்கு பாக்ஸ் பண்ண ஷார்ப்பா இருக்கும் ஸோ இப்போ நான் பேக் சைட்ல கலர் பண்றேன் நீங்க எந்த மாதிரி வேணா டிசைன் பண்ணிக்கலாம் நான் நார்மலா உங்களுக்கு காட்டணும்னு அங்க நம்ம ஷார்ப் பண்ணியிருக்க பிளேஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஷார்ப்பா ஒரு கோடு போடுறேன் சேம் நீங்க எந்த மாதிரி வேணா பண்ணலாம் இப்போ நான் வேற ஸ்கெட்சை யூஸ் பண்ணி கோடு போட போறேன்
சிம்பிள் மெத்தடு. ஸோ நீங்க எந்த ஷேப்ல எப்படி வேணா பண்ணி கலர் பண்ணிக்கலாம், இல்ல பண்ணி முடிச்சு பாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம வெறும் பாக்ஸ் பார்க்க நல்லா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் குட்டீஸ். இப்போ நாம பேப்பரை திருப்பி கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கலாம் இல்ல எட்ஜஸ் அப்படின்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணோம்னா அதனால ஷார்ப்பா இருக்காதுன்றதுக்காக நான் ஷார்ப் பண்ணிட்டேன். இப்போ நான் சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் டாட்ல இருந்து எல்லா பேப்பரையும் ஆஃப் ஆஃப் க்ளோஸ் பண்றோம். நல்லா பாருங்க, இந்த சென்டர் லைன்ல இருந்து இந்த சைடு ஆஃப் க்ளோஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் நீங்க கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும். பொறுமையா பண்ணுங்க. ஷார்ப்ஸ் தான் திருப்பி திருப்பி சொல்றேன், எவ்வளவு ஷார்ப்பா இருக்கோ அப்பதான் நம்மளோட பாக்ஸோட எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, பொறுமையாக பண்ணுங்க. இப்போ நம்ம பேப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சென்டராக ஃபோல்ட் பண்ண போடணும். அதுவே இந்த சென்டராக எடுத்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சைடையும் நம்ம சென்டராக எடுத்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். எல்லா எட்ஜஸும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இதை நல்லா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் நெயில வச்சு ஒரு ஷார்ப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரி கீழையும் மேலேயும் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து கீழையும் மேலேயும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி சென்டர் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதையும் நல்லா ஷார்ப் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ சேம் கீழே இருக்கிறதையும் நம்ம சென்டரை வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாமே ஃபோல்ட் பண்ணியாச்சு, பொறுமையாக பண்ணிட்டோம். இப்போ நாம் எல்லா பேப்பரும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ நாம் நம்மளோட பேப்பர் என்ன பண்ண போகிறோம்னா, சென்டரில் இருக்க லைன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு போகிறோம். பெரிய லைனாக இருக்கும், அதை ஷார்ப் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சென்டரில் இருக்க பேப்பரை மட்டும் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்போது அப்பர் சைடில் இருக்க பேப்பரை வந்து இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸை வந்து லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நம்மளோட பாக்ஸுக்கான இது ஃபோல்ட் ஆகிடும். பாருங்க, அந்த எட்ஜஸை உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃப்ரண்டில் இருக்கிறத ஃபோல்ட் பண்ண போகிறோம். சூப்பராக ஃபோல்ட் ஆகிடும். இந்த இடத்த நீங்கள் ஷார்ப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாக்ஸ் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ சேம் நீங்கள் எல்லா எட்ஜஸ்லையும் ஷார்ப்பாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்மளோட மேல் சைட் திருப்பியும் வந்து அதே தான் பண்ண போகிறோம். எட்ஜஸ் இருக்கு இல்லையா, எட்ஜஸை மட்டும் லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணி நான் முடிச்சுட்டேன். குட்டீஸ், உங்களாலேயும் இது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களோட திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கோங்க. பாய் குட்டீஸ். இது நாம பண்ண கிராஃப்ட்டை நம்ம கூட அழகா பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க இம்ரா ஃப்ரம் தேனி.
ஏத்து நாம ஷேர் பண்ண டேலண்ட் கிட்டுக்கான டைட்டில் வின்னர்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. டேலண்ட் கிட் முகமது முஸ்லீம் ஃப்ரம் சென்னை. டேலண்ட் கிட் நஸ்ரானா ஃபாத்திமா ஃப்ரம் சென்னை. Talent Kid Tamiya from Chennai. Talent Kid Priyada Fatima from Chennai. Okay guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். பை பை.